கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கொரோனா தொற்று பரவல் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபட்டாலும் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது என தெரிவித்தார். ஆனால் கொரோனா விவகாரத்தில் அரசின் அறிவிப்பு வெளிப்படையாக இல்லை என குற்றம் சாட்டினார். கந்தசஷ்டி கவசம் கொச்சைப்படுத்திய விவகாரத்தில் முதலில் கண்டனத்தை பதிவு செய்ததாக கூறிய ஈஸ்வரன், மற்ற மதத்தினர் மனம் புண்படும் விதத்தில் யாரும் செயல்படக்கூடாது எனவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக எல்லோரும் மிகப்பெரிய சிரமத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு தொழில்கள் இனி தொடங்க முடியுமா என்ற சந்தேகத்தில் மூடப்பட்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு கோவையில் மட்டுமே வேலையிழந்திருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்டவரும் ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் உலகையே மிரட்டி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா தொற்று எப்போது முடிவுக்கு வரும் என்று தெளிவாக தீர்க்கமாக யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே முழுமையாக பாதிப்பு இன்னும் குறையவில்லை என்று சொன்னாலும் மாநிலத்துக்கு மாநிலம் இது வேறுபடுகிறது. ஒரு சில மாநிலங்களிலே தொற்று குறைவாக இருக்கின்றது, ஒரு சில மாநிலங்களிலே தொற்று அதிகமாக இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் தொற்று அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம், தமிழக அரசு கொரோனா தொற்று விவகாரத்தில் வெளிப்படையாக இல்லை, அதனுடைய அறிவிப்புகளிலே உள்நோக்கம் இருக்கிறது, வெளிப்படைத்தன்மை கண்டிப்பாக வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அது நடக்கவில்லை. தமிழகத்தில் சமூக பரவலாக கொரோனா தொற்று பரவிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் தமிழக அரசு அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். நேற்றைய தினம் 6,800 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு வந்திருக்கின்றது. பல பேருக்கு எப்படி வந்தது, யார் மூலமாக வந்தது என்று தெரியாமலே இருக்கின்றது. இன்னும் கூட அதை சமூக பரவல் என்று நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கான தீர்வுகளை காண முடியாது. உயிரிழப்புகளை குறைத்து காண்பிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வந்தது. 444 பேர் அதிகமாக இறந்திருக்கிறார்கள் என்று திடீரென்று கூட்டி சொல்லியிருக்கிறார்கள். இப்படி வெளிப்படைத்தன்மை இல்லை என்கிற காரணத்தினால்தான் நோய் பரவல் தமிழகத்திலே அதிகமாகி இருக்கிறது, கட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது. அதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எல்லோருக்கும் தெரியும், கொரோனா நோய் தொற்றிலிருந்து எல்லோரையும் காப்பாற்றுவதற்கு தூய்மை மிக மிக அவசியம். லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து மக்கள் நிம்மதியடைந்தார்கள். தமிழக அரசு தூய்மை பணியை வேகமாக செய்கிறார்கள். தொலைக்காட்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து பகுதிகளிலுமே அரசாங்கத்தின் தரப்பிலே கிருமி நாசினி அடிக்கின்ற பணியெல்லாம்
தொடர்ந்து காட்டப்பட்டது. ஆனால் மொத்தத்தில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது தூய்மை பணியிலே கூட தமிழகம் பூராவும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது.